இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இமீடியட் வான்ஸ் அதாவது இமீடியட் வான்ஸ்னா உடனடியாக சில விஷயங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு அடுத்த இதுக்கு அடுத்த வாரம் பார்க்குறதுக்கு வந்து அவங்கள்ட்ட ஒரு தௌசண்ட் ருபீஸ் கூட பணம் இருக்காது எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும் சரிங்களா அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு அடுத்து அடுத்து என்ன என்ன செய்ய போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணுறது உண்டுங்க ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு வாழவே பிடிக்கல எனக்கு எதாவது பண்ணிக்கலாம்னு தோணுது அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாடு வந்து பெரிய அருமருந்தான வழிபாடாக இருக்கும் அன்பர்களே நான் திருப்பியும் அந்த மாதிரி ஒரு அன்பர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்குலாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ரொம்ப மனசெல்லாம் உடஞ்சி போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அன்பார்ந்த நேர்களே நம்மளாம் வந்து வாழ தான் பிறந்திருக்கோம் சரிங்களா இந்த இவர் இப்படி சொல்லிட்டாரு இந்த ஜோதிடர்கள் இப்படி சொல்லிட்டாரு எங்கள் வீட்டுக்கு வந்து இவர் பார்த்துட்டு நீங்கள் இப்படி போயிட்டாருன்னு சொல்லிட்டாரு நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள்லாம் வந்து சாமி கிடையாது ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க நாங்கள்லாம் ஒரு கன்சல்டன்ட் சரியா இதற்கெல்லாம் மீறி சுவாமி தான் எல்லாமே சரியா அப்போது நம்ம சித்தர்கள் மா மனிதர்கள் மா புருஷர்கள் இவங்கள்லாம் நமக்கு வழிகாட்டி சொல்லிட்டு போனது தான் ஜோதியை காட்டி ஒரு திடம் கொடுக்கறது தான் அந்த ஜோதிட கலையை ஒழிஞ்சு பயமுறுத்துறது அல்ல ஸோ அதனால் அதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படாதீங்க இதெல்லாம் பயப்படாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அடுத்த லெவலுக்கு நான் மூமெண்ட்டே ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இதை என்ன செய்யணும்னா அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமியில் இந்த காலங்கள்லாம் ஆரம்பி இந்த காலங்களில் ஆரம்பிக்கும்பொழுது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் இருந்ததுன்னா உங்கள் குலதெய்வம் கோயில் உங்கள் ஆற்று உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் குலதெய்வம் கோயில் இருந்ததுன்னா அங்கே போய் நீங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் சுவாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு அந்த சுவாமியை வந்து அங்கே வீட்டில் இருக்க கூ அந்த சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துன்னு வந்து அதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அது ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் துணியிலேயும் பெண் தெய்வமாக இருந்தால் சிகப்பு கலர் துணியிலையும் அந்த பூசாரிட்ட கேட்டு அதை கட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சுருங்க இதை வைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கோயிலில் வச்சு பண்ணும்போது அதுக்கு அந்த மண்ணுக்கு மண் பூஜைன்னு உண்டு அது நம்ம கோயில்களில் இருக்கவங்களுக்கு அது புரியும் அந்த மண் பூஜையை அந்த பூசாரிகிட்ட கொடுத்து கேட்டிங்கன்னா அந்த மண் பூஜை பண்ணிவிட்டு சாமிகிட்ட வச்சு கொடுங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்போ அந்த பூஜை பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் பூஜை இடத்துல வச்சுருங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் முதல் காசு இதை நீங்கள் வந்து உறுதியாக நம்புங்க அன்பர்களே உங்கள்கிட்ட வந்து பத்து தான் காசு இருக்குங்க அடுத்து எனக்கு அடுத்த நாள் ஓட்டுறதுக்கே காசு இல்லைங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரூபா காசு அந்த ஒரு ரூபா காசை எடுத்து அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சக்கலர் துணியிலையும் பெண் தெய்வமாக இருந்தால் சிவப்பலர் துணியும் ஒரு துணியை எடுத்து வச்சுக்கோங்க அது புது துணியாக இருந்தால் நல்லது அதை நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் தலையை இருபத்தி ஏழு தடவை அந்த காசை போட்டுகிட்டே வாங்க சரிங்களா டெய்லி முதல் காசு அது யாருக்கும் கொடுக்கக்கூடாது இந்த காசை கொண்டு போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் காசை கொண்டு போய் அந்த சுவாமிகிட்ட மட்டும்தான் வைக்கணும் அது பால்காரருக்கு கொடுத்தேன் டீ கடைக்கு கொடுத்தேன் அதெல்லாம் சொல்லவே கூடாது இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க இதை நீங்கள் செஞ்சின்றே வரும்பொழுது நீங்கள் இதை நம்பி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அதை பணத்தட்டுப்பாடு இல்லாத தன்மை மாறிவிடும் அதே மாதிரி இதை நீங்கள் ஹேபிட்டாக வச்சுட்டே வாங்க அதே மாதிரி நீங்கள் உண்ணக்கூடிய உணவு இந்த உண்ணக்கூடிய உணவு எடுக்கும் பொழுது தப்புக்கு டப்புக்குன்னு சாப்பிடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை நீங்கள் மனசார நினச்சிண்டு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு முதல் பருக்க அது நீங்கள் சாப்பிட்றதா இதாக இருக்கலாம் நீங்கள் வந்து தட் இஸ் லைக் சாப்பாடாக இருக்கலாம் சாம்பாராக இருக்கலாம் சட்னியாக இருக்கலாம் என்னமோ இருக்கட்டும் அந்த உணவு நீங்கள் சாப்பிடக்கூடியதாக முதல் சாப்பாடை எடுத்து தனியாக எடுத்து அதை எச்சம் பண்ணாமல் அதை தனியாக எடுத்து ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருங்க இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா கை கழுவிட்டு வந்து இந்த உணவை கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓரமான இடத்துல தனியாக போட்டுருங்க இல்லை அந்த இடத்துல காகமெலாம் வராது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் நான் ஃபாரினில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு தோட்டத்தில் அதை தூவி விட்டுருங்க இதையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதை ஒரு ஹேபிட்டாக மாற்றுங்க இதெல்லாம் டெய்லி ஒரு வாழ்வியல் ரீதியாக மாற்றிட்டு வாங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் து குலதெய்வ கட்டு உங்களுக்கு வந்துடும் குலதெய்வ கட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தசாபுத்தி அந்தரம் இருக்கிறவங்க கோடிஸ்வரங்களையும் ஓட்டாண்டி ஆக்கி விட்டுறோம் அப்படி பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதுங்க இதுதான் உண்மை சரிங்களா மிகப்பெரிய கோடிஸ்வரங்களாக இருப்பாங்க எங்கேருந்து விழுந்தாங்கன்னே தெரியாது மலமளம் மலம் மலமலமலம் கீழே வந்துருவாங்க சரிங்களா அப்போ அவங்களால் அந்த ப்ரைடையும் விட முடியாது ப்ரைடுனால் அந்த கௌரவத்தையும் விட முடியாத நிலைமையில் வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சரிங்களா அப்படிங்கும்பொழுது மாதிரி விஷயத்தில் வெளியவும் சொல்ல முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அப்படிலாம் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த குலதெய்வ கட்ட விலகிரும் அப்போ இந்த குலதெய்வ கட்டுக்குள்ளே வரும்பொழுது என்ன ஆகும் இந்த குலத்து தெய்வம் வந்து உங்களை அன்பர்களே இதோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் இதோட சேர்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க பன்னெண்டே முக்கால்லேருந்து ஒன்னேகால்குள்ள மதியான நேரத்தில் சரிங்களா இந்த மதியான நேரத்தில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இதுக்கு வந்து நம்ம அபிஜித் முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த அபிஜித் முகூர்த்தத்தை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் இந்த பன்னெண்டே முக்கால்லேருந்து ஒன்னேகாலுக்குள்ள நீங்கள் வந்து மனசார நீங்கள் நினைச்சுக்க வேண்டியது விநாயகரை வழிபட்டுக்கிறதும் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுக்கிறதும் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்டதேவதா வழிபாடு செஞ்சுக்கிறதும் இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இதை நீங்கள் செஞ்சிட்டே வாங்க இதை நீங்கள் படிப்படியாக நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும்னா உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் அது நம்பிக்கை வந்துடும் ஒரு திடம் வந்துடும் உங்களுக்கு ஒரு ஒளி கொடுத்துரும் சரிங்களா அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த இது இந்த லெவலுக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா எந்தெந்த வாரத்தில் வரும்போது ஏதாவது ஒரு வாரத்தில் எத்தனை ராகு காலத்தை உங்களால் பூஜை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ராகு கால பூஜைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா எலும்புச்சம்பளத்தை முக்கால வெட்டி அதுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிருங்கன்னா ஒரு சிகப்பு கலர் குங்குமம் அது வந்து கெமிக்கல் குங்குமம் வாங்காதீங்க தயவு செஞ்சு அது ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட போனாலும் நல்ல குங்குமமாக வாங்கி அது சிகப்பு ரத்த சிகப்பு கலரில் இருக்க குங்குமத்தை எடுத்து அந்த நேரத்தில் நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது யாரை நினச்சிக்கணும்னா நவதுர்கையே மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் இந்த நவதுர்கைய மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த நவதுர்கையோட மந்திரமும் ஓம் சரி அது வந்து சொல்லலாம் சரி ஹா பராக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னா தேவியே நம்ம ஓம் தேவியே நம்ம நீங்கள் தாராளமாக சொல்லலாம் நவதுர்கையோட மூல மந்திரம் தெரிஞ்சாலும் சொல்லலாம் இல்லை எனக்கு மந்திரமே வாயில் வராதுங்கன்னா நவதுர்கா அம்மா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் அவ்வளோதான் அதான் சுவாமி சுவாமிக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் சான்ஸ்கிரிட் மட்டும் தெரியும் அதெல்லாம் அப்படிலாம் நினச்சிக்க வேண்டாம் சுவாமிக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் அதனால் நீங்கள் சுவாமியை மனசார நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நவதுர்கையை நினச்சிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை சுவாமி முன்னாடி வச்சுட்டு இது நெஞ்சுக்கு நேராக மனசார கும்பிட்டுட்டு இது இதுக்கு பேர் என்னன்னா அனாகதான் பேர் சரிங்களா இது அனாகதா சக்கரம்னு பேர் இந்த அனாகதா சக்கரம்ங்கிறது உங்கள் நெஞ்சு குழி இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த முத்திரை வச்சுக்கிறது இது பேர் நமஸ்கார முதிரைன்னு பேர் சரியா இந்த முதிரை முதிரை பேர் நமஸ்கார முதிரை இந்த நமஸ்கார முதிரையை வந்து நெஞ்சுக்கு நடுவில் வச்சுக்கணும் குத்தக்கூடாது இதை நீங்கள் மனசார வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை அந்த மூணு எலுமிச்சம்பளத்தை கையில் வச்சுட்டு மனசார கும்பிடுங்க அந்த இடத்துல அழக்கூடாது சுவாமியை பார்த்து அழக்கூடாது அழாமல் எனக்கு எல்லா தடைகளையும் விலக்கி சகல சௌபாகியத்தையும் இறைவாக நீ தான் கொடுக்கணும் நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் நவதுர்கையை மனசார நினச்சிட்டு கீழே வந்து ஒரு பிளேட் இதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பிளேட் இருந்தால் வாங்கி வைங்க இல்லைனா ஒரு கவர் எடுத்துகிட்டு இதை நீங்கள் புழிஞ்சுட்டே வாங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டே வாங்க நண்பர்களே எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் மாபெரும் வெற்றிகளும் அதே மாதிரி சப்த ரிஷிகளோட ஆசிர்வாதங்களும் அதே மாதிரி உங்களுக்கு சித்தர்களோட ஆசிர்வாதங்களும் என்னடா என்னலாமோ சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க அன்பர்களே இது சத்தியமான உண்மை சரிங்களா அபஜித் முகூர்த்தத்துக்குன்னு ஒரு சக்தி உண்டு அதே மாதிரி இந்த தாந்திரிக ரீதியான எலுமிச்சது தாந்திரிகத்துக்குன்னு ஒரு சக்தி உண்டுங்க அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன அந்த மண்ணு தாந்திரிகம்னு சொல்லக்கூடியதுக்கும் ஒரு சக்தி உண்டு இது எல்லாமே சேர்த்து இது அடுத்த லெவலுக்கு நான் வாழவே முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய இடத்துல அந்த இறைவன் உங்களை வழிகாட்டுவார் இதை நீங்கள் நம்பணும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தோட ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸோட இறந்துடுவேன் இறந்துருவே சொல்லிட்டு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ண பண்ண எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் இப்படிலாம் பண்ணாதீங்க நம்ம வாழ்றதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால் நம்ம வாழ்ந்து ஜெயிக்கிறதுக்காக தான் இத்தனை பேர் கொரோனாவில் இறக்கும்பொழுதும் நம்ம வாழ்ந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் இறைவன் நம்மளை விட்டுருக்கார் அதன் தன்னம்பிக்கையோட இந்த பிரயோகத்தையும் நம்பிக்கையோட செய்யுங்க அதுக்கான பாதையை வந்து இறைவன் கொடுப்பார் இதே மாதிரி சிவலிங்கம் நம்ம பானலிங்கம் இலவசமாக தான் அன்பர்களை நம்ம கொடுத்துன்னு வரோம் விருப்பப்படுறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு போஸ்டலில் அனுப்பிச்சி வச்சுருவோம் பஞ்சாங்க கேலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கான விஷயங்கள் ரெடியாக இருக்கு வேணுங்கிறவங்க தாராளமாக புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாம் அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி ஸ்ரீ ஸ்ரீதாந்திரி கஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் டைப் பண்ணீங்கன்னா இதே மாதிரி தகவல்கள் நிறைய இருக்கும் அதையும் நீங்கள் கண்டு பயன் வரலாம் இதே மாதிரி நிகழ்ச்சி நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லோகா சமஸ்த சுகினோபவன்த்தும் அவங்களும் நல்லா இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதமும் இது நீங்கள் அவங்க பயனடைஞ்சாங்கன்னால் அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்ய நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவம்